هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. إن الحمد لله نحمده ونستعينه، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. وعليكم السلام ورحمة الله وبركاته. சாத்திற்காக சேவை செய்த நல்ல ஒரு மனிதர் மரணித்து விட்டால், அதன் பிறகு அவர் மரணித்த தினம் அல்லது பிறந்த தினம் அல்லது ஏதேனும் ஒரு தினத்தை தேர்வு செய்து அவரது நினைவு நாள் என குறிப்பிட்டு அந்த தினத்திலே அவர் பற்றிய சிறப்புகளை பேசி இதுபோன்ற நிகழ்ச்சிகளை நடத்துவது, இது இஸ்லாத்திலே எந்த அளவு அனுமதிக்கப்பட்டது என்றொரு கேள்வி அடுத்து முன்வைத்துள்ளார். இஸ்லாத்திற்காக சேவை செய்த மனிதர்களுக்காக தனியான ஒரு தினத்தை ஏற்பாடு செய்து அதிலே அவரது சிறப்பு கூறி அவர் பற்றி சிறப்பித்து பேசுவதென்பது, அதற்கான தனியொரு நாளை நிர்ணயிப்பதென்பது நிச்சயமாக நபியை பின்பற்றி நடக்கின்ற ஒரு சமூகத்தின் செயல் அல்ல. இஸ்லாத்திலே அது பற்றிய சுருக்கமான தீர்ப்பு குறைந்தபட்சம் மாற்று சமூகங்கள் கடைபிடிக்கின்ற விடயத்தை பின்பற்றுவது என்ற வகைக்குள் இது அடங்கும். இது இஸ்லாத்திலே வெறுக்கத்தக்க ஒரு காரியமாகும். இதனை தாண்டி இஸ்லாத்திற்காக சேவை செய்த நல்ல மனிதர்களுக்காக அவர்களது மரணத்தின் பிறகு ஒரு தினத்தை ஏற்பாடு செய்து அதனை கொண்டாடுவது, அதிலே அவருடைய புகழ் பாடுவதென்பது, இதனை மார்க்கத்தில் உள்ள ஒரு நற்காரியமாக எவராவது செய்தால் அது நிச்சயமாக இஸ்லாத்திலே புகுத்தப்படுகின்ற ஒரு நூதன காரியமாகும், பிதஅத் ஆகும். பிதஅத் ஒவ்வொன்றும் நரகிற்கு இட்டுச் செல்லும், அவை ஒவ்வொன்றும் மிக மோசமானதாகும் என்பது நபி அவர்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தங்களது உரையை ஆரம்பிக்கின்ற போது கூறுகின்ற வாசகங்களாகும். எனவே இஸ்லாத்திற்காக சேவை செய்த ஒரு மனிதர் மரணித்து விட்டதன் பிறகு அவரை நினைவு கூறுவதற்காக தனியொரு தினத்தை ஏற்பாடு செய்து அதிலே அவரது புகழ் பாடி அவரை கொண்டாடுவதென்பது, இது நன்மை தரும் விடயம் என்ற நோக்கிலே ஒருவர் அதனை செய்தால் அது பெரும் பாவங்களில் ஒன்றான பிதஅத்தாகவே அமையும், அது மிகப்பெரிய குற்றமாகிவிடும். எனவே இவ்வாறு இஸ்லாத்திற்காக சேவை செய்தவருக்காக தனியான ஒரு தினத்தை ஏற்படுத்தி, அது அவரது மரண தினமாக இருக்கலாம், பிறந்த தினமாக இருக்கலாம், வேறு ஒரு நாளாக இருக்கலாம், மரணித்த ஒரு நல்ல மனிதருக்காக குறிப்பிட்ட ஒரு தினத்தை ஏற்பாடு செய்து அதிலே அவரது புகழ் பாடுவது, அவர் பற்றிய விடயங்களை கையாளுவது என்பது இரண்டு வகைகளில், அதாவது வெறுமனே அவரை நினைவு கூறுவதற்காக அவரை அறிமுகப்படுத்துவதற்காக அது செய்யப்பட்டாலும் சரி, மார்க்கத்திலே நன்மை கிடைக்கும் என்று செய்தாலும் சரி, இரண்டுமே இஸ்லாத்திற்கு சம்பந்தமில்லாத மிக பிழையான காரியமாகும். அது நன்மையான காரியம் என்று செய்தால் அது மிகப்பெரிய பாவமாக பிதஅத்தாக அமைந்துவிடும். வெறுமனே அவரை பற்றி நினைவு கூறுவதற்காக செய்தால் அது மாற்று சமூகங்கள் செய்கின்ற நபி அவர்கள் எச்சரித்த ஒரு பொருத்தமற்ற ஒரு வெறுக்கத்தக்க செயலாக அமையும். ஒட்டு மொத்தத்தில் அதனை எப்படி செய்தாலும் நிச்சயமாக அது இஸ்லாமிய வழிமுறை கிடையாது, நபி அவர்களின் சுன்னா கிடையாது. இஸ்லாம் போதிக்கின்ற அடிப்படை இரண்டு விடயங்களை நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் பயந்து அல்லாஹ்வை அதிகமதிகமாக திக்ர் செய்கின்றவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதரிடத்தில் அழகியதோர் முன்மாதிரி இருக்கின்றது என்பது அல் குர்ஆனின் 33வது வசனத்தின் 33வது அத்தியாயத்தின் 21வது வசனமாகும். இது இஸ்லாத்தின் முக்கிய ஒரு அடிப்படை. ஒரு மனிதன் மிகச்சிறந்த முறையிலே அல்லாஹ்வை அதிகமதிகமாக நினைவு கூர்ந்து அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்று வாழுவது எப்படி என்பதற்கு முழுமையான முன் உதாரணம்
நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலே இருக்கின்றது. இந்த இறுதி தூதராக அனுப்பப்பட்ட நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அவர்களுக்கு முன்னர் அனுப்பப்பட்ட எத்தனையோ நபிமார்கள், அதிலே மிகச்சிறந்த தியாகங்களை செய்த உலுல் அஸ்ம் உறுதிமிக்க நபிமார்கள் என்று குறிப்பிடப்படுகின்ற சிறப்பு மிக்க நபிமார்கள், நபி இப்ராஹிம், நபி மூசா, ஈசா, இப்படி இவர்கள் போன்ற அந்த சிறந்த நபிமார்கள் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவர்களை பின்பற்றி நடங்கள் என்று நபி அவர்களுக்கு அல் குர்ஆனிலே அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். இந்த பின்னணியிலே நபி அவர்கள் தங்களுக்கு முன்னால் வாழ்ந்த எந்த ஒரு நபியை பற்றியோ அல்லது சிறந்த மனிதர்கள் என்று சில வரலாறுகள் நபி அவர்களுக்கு அல்லாஹ்வின் மூலம் வஹி மூலம் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான எந்த ஒரு நல்ல மனிதருக்கும் அவர் பிறந்த தினத்திலே அல்லது அவர் இறந்த தினத்திலே அல்லது ஏதேனும் ஒரு நாளை தேர்வு செய்து நபி அவர்கள் அதிலே அவர்களது புகழ் பாடினார்களா என்று கேட்டால், அதற்கு எந்த ஒரு ஆதாரமும் அல் குர்ஆனிலோ சஹீஹான ஹதீஸிலோ கிடையாது. எனவே இவ்வாறு இஸ்லாத்திற்காக சேவை செய்த மனிதர்களுக்காக தனியான நாளை தேர்வு செய்து கொண்டாடுவது என்பது நிச்சயமாக நபியுடைய சுன்னாவிலே உள்ளது அல்ல. நபியின் சுன்னாவில் இல்லாததை மார்க்கமாக நாம் செய்கின்ற போது அல்லது மார்க்கத்திலே அது சிறந்தது, இவ்வாறு நாம் செய்ய வேண்டும் என கருதி இவ்வாறு குறிப்பிட்ட ஒரு மனிதருக்கு அவரது மரணத்தின் பிறகு அவரது புகழ் பாடுவதற்கு தனியான தினங்களை தேர்வு செய்து ஏற்பாடு செய்து அதிலே இவ்வாறு அவரது புகழ் பாடுவதென்பது நிச்சயமாக இஸ்லாத்திலே ஆக குறைந்தபட்சம் அதனை அவர்கள் மார்க்கமாக கருதாமல் அவர்கள் செய்தால் இஸ்லாத்திலே வெறுக்கத்தக்க மாற்று சமூகங்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு கெட்ட காரியமாகும். அதே நேரத்தில் அதிகமான உலமாக்கள் நபியுடைய பிறந்த நாள் என்று கூட மார்க்கத்திலே கொண்டாடுகின்றார்கள், அதனை சிறந்த ஒரு காரியமாக கூறுகின்றார்கள். ஹிஜ்ரி 7ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு அறிஞர், இது வெறுமனே தங்களது வயிற்றை நிரப்புவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட ஒன்று என்று கூட இது பற்றி தனியான ஒரு நூலை அந்த அறிஞர் எழுதியிருக்கின்றார். எப்படியோ முதலாவது விடயம், நபி அவர்கள் இவ்வாறு தங்களுக்கு முன்னால் இஸ்லாத்திற்காக சேவை செய்து மறைந்த எந்த ஒரு மனிதருக்காகவும் இவ்வாறு ஒரு நாளை ஏற்பாடு செய்து கொண்டாடவில்லை என்ற அடிப்படையில் நபி அவர்கள்தான் அதிகமதிக நன்மை செய்வதற்கு முன் உதாரணம் என்று அல்லாஹ் சாட்சி வழங்கிய நிலையிலே இன்று நாம் இஸ்லாத்திற்காக சேவை செய்தார் என்பதற்காக எவரேனும் ஒரு மனிதர், அது நபியாக கூட இருக்கலாம், போன்ற தினங்களை குறிப்பாக ஏற்பாடு செய்து அதிலே அவரது புகழ் பாடுவதென்பது நிச்சயமாக இஸ்லாத்திற்கு முரணான காரியமாகும். மார்க்கத்திலே நன்மை கிடைக்கும் என்று ஒரு சில உலமாக்கள் கூறி கொண்டாடுவது போன்று அதனை செய்தால் அது எம்மை நரகிற்கு இட்டுச் செல்லக்கூடிய ஒரு பிதாத்தாகும். அவ்வாறு நினைக்காமல் வெறுமனே அந்த நல்ல மனிதர்களை நினைவு கூறுவதற்காக அவர் பற்றி மக்கள் அறிவதற்காக அந்த நிகழ்ச்சிகளை செய்தால் கூட இது மாற்று சமூகங்கள் செய்கின்ற இஸ்லாத்திலே வெறுக்கப்பட்ட ஒரு காரியமாகும். எனவே நபி அவர்களை பின்பற்றி நடந்தால் மட்டும்தான் நாம் சுவனம் செல்லலாம் என்று தெளிவான ஒரு ஹதீஸிலே நபி அவர்கள் கூறியிருப்பதை இறுதியாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சஹீஹ் புகாரியிலே 7280வது இலக்கத்தில் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கின்றது. எனது உம்மத்தினின்றும் மறுப்பவர்களை தவிர மற்ற அனைவரும் சுவனம் செல்வார்கள் என்று நபி அவர்கள் கூறுகின்றார். நபியுடைய உம்மத்தில் உள்ளவர்கள் நபி அவர்களை எப்படி மறுப்பார்கள் என்ற ஒரு கேள்வி எழுகின்றது அல்லவா? இதே கேள்வி நபி தோழர்களுக்கும் ஏற்பட்டது. உடனே நபி அவர்களிடம் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அப்போது நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிக தெளிவாக கூறுகின்றார்கள், மன் அதானி தஹலல் ஜன்னா, யார் எனக்கு வழிபட்டு என்னை பின்பற்றி நடக்கின்றாரோ அவர் சுவனம் செல்வார், எனக்கு மாறு செய்கின்றவர் அவர் மறுத்தவராவார் என்று மறுப்பது என்பது என்ன என்பதற்குரிய வரைவிலக்கணத்தை தருகின்றார்கள். எனவே யாரெல்லாம் நபியுடைய சுன்னாவை கடைபிடிக்காமல் மாற்று சமூகங்களை பின்பற்றி நடக்கின்றார்களோ
அல்லது தாமாக நல்லது என தெரிந்து கொண்டதை மார்க்கமாக பிதஅத்தாக புகுத்துகின்றார்களோ அவர்கள் சுவனம் நுழைய மாட்டார்கள் என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே இறுதியாக இந்த விடயத்திலே மிக தெளிவாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, இஸ்லாத்திற்காக சேவை செய்தவர்களுக்காக தனியான ஒரு தினத்தை ஏற்பாடு செய்து அதனை கொண்டாடுவது, அதிலே அவர்களுடைய புகழ் பாடுவதென்பது இஸ்லாத்திற்கு முரணான காரியமாகும். வெறுமனே அந்த மனிதரை அறிமுகப்படுத்துவதற்காக இது செய்யப்பட்டால் இது மாற்று சமூகங்கள் ஏற்படுத்திய ஒரு கெட்ட விடயம். அந்த நிலையிலும் அதனை செய்யக்கூடாது. இது நன்மை கிடைக்கும் என்று நினைத்து இதனை செய்வதென்றால் இது மார்க்கத்திலே புகுத்தப்படுகின்ற பிதஅத். இது மிகப்பெரிய பாவமாகும், எம்மை நரகிலே இட்டுச் செல்லும் என்பதை அறிந்து இதுபோன்ற நிகழ்ச்சியை செய்வதென்பது நேர்வழியில் உள்ள முஸ்லிம்கள் ஒருபோதும் செய்ய மாட்டார்கள், செய்யக்கூடாது என்பதே சாத்தின் தீர்ப்பாகும்.